ஓகே சார், ஏதாச்சும் வணக்கம். ஒரு புது விடலை வரேன். இந்த போக்கிமான்ஸோட பார்ட் 22 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இனிமேல் போட்ட பாட்டெலாம் பார்க்காதுங்க. மறந்தவங்க செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ தான் வந்து சேனலுக்கு சொன்னீங்கன்னா மறந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்து லைக் ஷேர் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்க. ஸோ போன பாட்டு நம்ம எங்கேருந்து எங்கேருந்து முடிச்சிருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் முடிச்சிருக்கோம். யாருங்க அது? என்னங்க இது? டிராகன் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு அட்டைப்பூச்சி மாதிரி இருக்குது. என்ன போக்கிமானாது? ஓ, இதுதான் வந்து ரோஸ் கிரியேட் பண்ணதா? ரைட்டுங்க, இதுதான் வந்து ரோஸ் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கா. ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னோடய டீம் வந்து டைனமிக்ஸில் மாற்றுவாங்க. இதை வச்சு ஈஸியாக சார்ஜ் எடுத்தாங்க முடிந்து முடிச்சுருவோம். இதெல்லாம் வந்து எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீ வந்து வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்கிறான். அப்படி என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஆனால் அது மாசாக இருக்குதுங்க. இதெல்லாம் கிடச்சா சூப்பராக இருக்குங்க. இந்த போக்கியம் இது என்ன போக்கியமானு தெரிலங்க, ஆனால் நல்லாயிருக்குது. என்ன டைப்புன்னு கூட தெரில. பிடிச்சிட்டாங்க. ஏன்னா சண்டை போடாமல் பிடிச்சிட்டேன். ஹெல்த்து கம்மி ஆஹா போச்சு, வெளில வருதுன்னு நினைக்கிறேன். சாரி சாரி, கவர் பண்ணுறான். ஆ ஐயோ, பாலை பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு. அவ்வளோதான், டயர்டாயிட்டானா ரோஸ்? சி சாரி லீ டயர்டாயிட்டான்டா. ஐயோ போச்சு, இப்போ நான் தான் பார்க்கணுமா? என்னங்க இது? நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, போக்கிமான வித்தியாசமாக இருக்கு. நான் நெஞ்சில் பாருங்களேன், ஒரு சோலார் எனர்ஜிமே ஒன்று இருக்குது பால் மாதிரி. ஐயோ, இது என்ன டைப்புன்னு தெரியலடா. சண்டை போட விட்டீங்க இது கூட. அப்புறம் சண்டை போடுவேன் நான். இது என்ன டைப்புன்னு தெரியாமல் கிராஸ் பாய்சனா? பாய்சனாக பக் டைப். அது பக்க டிராகன் நினைக்கிறேன். டிராகன் மாதிரி தான் இருக்குது. பட் என்ன என்ன எலும்பு கூடு டிராகன் மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து நான் என்ன டைப் எடுப்பேன்? ஐயோ, என்கிட்ட எல்லாமே ஹெல்த் கம்மியாக இருக்குது. சொல்லியிருந்தேன் ஹெல்த் எல்லாம் எப்போவுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே ஹீல் ஆகிடும். இந்த வாட்டி நான் எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகலைங்க. நான் எப்படி மேட்ச்சில் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. இல்லாட்டி நேரம் குதிரை பையனை கூட எடுத்துகிட்டு வந்துருப்பேன். சித்திரவரா சித்திக்கு தொலைஞ்சிடா. லிக்விடேஷன் போட்டால் ஆகுதா? கிராஸ் பாய்சன் காலி நினைக்கிறேன். இல்லை ஓகே ஓகே, லிக்விடேஷனுக்கு நல்லா ஹெவியாக போகணும். ஹெவியாக போயிடு இல்லைங்க, வேலைக்கு ஆகாதுங்க. ஃபுல் ஹெல்த் தான் போட்டாகணும். மேக்ஸ் போஷன் சிண்ட்ரேஸ் வேலைக்கு ஆக மாட்டான். டிராகன் டைப்பு எனக்கு நார்மல் டைப்பு இல்லை, கிரவுண்ட் டைப் வேலைக்கு ஆகணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் மட்சைல் வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்கா? டென்மாக்ஸ் கேனடா என்னங்க அது? இங்கே பாருங்க, அது அட்டாக்லாம் மாசாக இருக்குது. எனக்கு வேணுங்க இந்த போக்கிமான. பிடிக்க வைங்கடா. அடே ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, இந்த போக்கிமான் எனக்கு வேணுண்டா. இதை வச்சு நான் ஃபைனல்ஸில் மாஸ் காட்டுவேன். ஐயோ சேப்பிடப்படுவேன். ராக்டம் பைட் டார்க் அட்டாக் வேலைக்கு எவ்வளோ நினைக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் அட்டாக் அதை அடிக்கிறனால செத்து போயிடும். ஃபஸ்ட் அட்டாக் எப்பவுமே அவன் அடிக்கிறான், ஏன்னா ஸ்பீடு அதிகம்னு நினைக்கிறேன். அவனுக்கு செத்துறானா? காலி. எஸ் ஸோ ட்ரெட் நியூ காலி ஆகிட்டான். இப்போ நான் யார் எடுப்பேன்? குதிரைப்பையனை தான் எடுக்கணும். குதிரைப்பையா காப்பாற்றுவையா? வேறு யார் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் அவனை தான் ஹெல்த் கம்மியாக இருக்கா. அவனை வந்து ஒன்றும் இல்லை, டக்குன்னு நான் வந்து மேக்ஸ் பொசிஷன் போட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்றேன். மேக்ஸ் பொசிஷன் போடுறா சீக்கிரம் போடுற. அடி வாங்கி செத்துறாதா? போடா. ஸோ மேக்ஸ் பொசிஷன் போட்டாங்க. இப்போ அட்ரா பாப்பா, அட்ரா டென்மாக்ஸ் கேனண்ணா. ஐயோ போய்ட்டுன்னு நினைக்கிறேன். செத்துறாதரா மச்சையிலே உன்னை நம்பி தான் இருக்கேன். கமான், செத்து கித்து தொலைஞ்சிடாத. ஓப்பிடா, வரல விட்றா. இப்போ ராக்கெட்ஸி கிரவுண்ட் அட்டாக் வேலைக்கு ஆகணுங்க. கமான் ஹையர்ஸ் பவர் ட்ராகன் பல்ஸா? டி சித்ராதரா. சூப்பரா ஒன்னச்சுப்பீங்க. வரலங்க, ஏய் அடிச்சு காலி பண்ணிடுறா. ஒரே உரடிடா. அட்ரா அவனை வேற லெவலுங்க. இது தெரிஞ்சிருந்தா எப்பயும் மனசில் கொண்டு வந்திருப்பேன். செமையாக முடிச்சிட்டாங்க. புறா அதோ ஐயோ என்ன வாங்கிடுச்சு. இப்போ பிடிக்கலான்னு நினைக்கிறேன். ஐயோ போச்சு. என்னங்க டைனமிக்ஸாக மாறுதா? என்ன வழி தாங்க முடியாது, மேலே போகுது. எங்கே போகிற சொல்லிட்டு போ. ஐயோ போச்சு. ஏங்க ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல வர மாதிரிலாம் நடக்குது. என்ன இது? என்னடா ஏதோ ஆப்ஜெக்ட் எனர்ஜிலாம் வந்து உரியுது. பெருசாக டைனமிக்ஸாக மாறிடுச்சோ. ஆஹா போச்சுங்க. ஐயா என்னங்க இது? என்னடா காடாஃபர் கேமில் வர மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கிறீங்க. போக்கி பண்ணுறாது. ஏன் பாஸ் போயிட்டில் கொண்டு வந்துட்டானுங்க? ஏங்க பாருங்க, பாஸ் போயிட்டுங்க. அட பாவீங்களா, என்னடா போக்கி மண்ணில் கூட பாஸ் போயிட்டான். முக்கியமானாலே ஒரு சண்டை தானடா. அதை போயிட்டு ஓகே இது பெருசாக இருக்குது, ரெண்டு தீஸ் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுப்போம் அப்படின்றா. பட்டு நான் என்ன பண்ணுறது, இது வந்து மட்சையில் தான் வேலைக்கு ஆவான் நினைக்கிறேன். சிண்ட்ரேஸ் வேலைக்கு ஆ இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடுச்சு. பாருங்கள் எல்லா போக்கிமானுக்கு ஃபுல் ஹெல்த் இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் சொன்னேன். இவனுங்க ஃபுல் ஹெல்த் நமக்கு பழக்கப்படி விட்டனால நான் வந்து ஹீல் பண்ணவே மறந்துடுவேன். நான் போன வாட்டி அதை அவஸ்தப்பட்டேன். ஓகே ஸோ ஹிட்டர்னர்ஸ்க்கு போடுவோம். ஐஆர்ஸ் போர் என்னது? மட்சையிலால் அட்டாக்கை யூஸ் பண்ண முடியாது, எனர்ஜி வருதா? ஐயோ, ஏ நம்ம ஸ்வாடன் ஷீல்டு போக்கிமான அந்த ஸ்லம்பரிங்கில் எடுத்தோம்ல, அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றா. பண்ணுறான், அதை யூஸ் பண்ணுறான். அது வேலைக்கு அவளோட அட்டாக்கு.
ஜார்ஜ் அந்த ஸ்வாடை யூஸ் பண்ண கண்டிப்பாக அது உங்ககிட்ட தானே இருக்குது, கண்டிப்பாக ஏதாவது மாற்றம் நடக்கும் அப்படின்றாங்க. ஸ்வாடன் ஷீல்டா? ஆ, இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்ல. ரைட் ரைட், ஆமாம். ஏன்னா ஸ்வாட் எடுத்தாமல் ஷீல்டு தான் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இன்னும் ரெண்டு கல். ஓ, அந்த ரெண்டு கல் ரெண்டு போக்கிமானா இருங்க? ஆமாங்க, ரெண்டு போக்கிமானுங்க. அது ஜட பின்னதே இன்னொன்று கொண்டை போட்டது. ஓகே, வந்துருச்சுங்க. ஏதாவது ஒரு ஆபத்துனா இதுங்க வருதுங்க. ரைட், நைஸ் நைஸுங்க. வந்துட்டாங்களா? என்னடா வாய்ஸ் ஸ்க்ரீன் போட்டிங்க? எங்கடா இருக்காங்க அவங்க? எங்கே இருக்காங்க? வாங்கடா சீக்கிரம் வாங்க. ரெண்டு ரெண்டு ரெஜென்ட் போக்கிமானு சீக்கிரம் வாங்கடா ப்ளீஸ். அவனுக்கு வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஐயோ, வந்துருச்சுங்க, வந்துட்டாண்டா. வேறு லெவலில் சம மாசாக இருக்குதுங்க. சரியான மாசு. ஷீல்டு, அதுவாக பிறகு இது ஸ்வாடு. ஓகே, ஸ்வாட் போக்கிமோ இது. ஓ, இது இருந்தால் தான் அதுங்க வந்து பவர் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். கம்பைன் ஆகிடுச்சு, கம்பைன் ஆகிடுச்சுன்னா எப்படி ரெண்டு சேர்ந்துமா? எப்படி எப்படி எப்படி? ஆமாங்க, பாருங்க அதோடய பவர் வருது பாருங்க. வந்துருச்சுங்க ஸ்வாடு. இது ஷீல்டா? எது மாசாக இருக்குது? ஸ்வாடு செம்மையாக இருக்குதுங்க. ஷீல்டும் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் ஸ்வாடு வந்து அழகாக அப்படியே கொல மாசாக வாயில் வந்து கத்தி வச்சுட்டு நிற்குது. அப்படியே கெத்தாக இருக்குது, அது வாயில் கத்தி வச்சுட்டு நிற்குது. இல்லை, அதுக்கு சும மாசாக இருக்குது அது. நாலு பேர் ஆகிப்போனாங்க. நாங்கள் நாலு பேர், எங்களுக்கு பயம்னா என்னென்னு தெரியாதுன்ற மாதிரி நம்ம கூட இப்போ ரெண்டு லெஜெண்டரி போக்கிமான்ஸ் வந்து சண்டைக்கு சென்றுட்டாங்க. நைஸ் நைஸ் நைஸ். ஐ திங்க் இப்போ ஃபைட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அட்டாக் போட்டோன்னா மேலே ஒர்க் ஆகும். ஹூஸ் ஹவுல் என்ன குலைக்குது? எது குலைக்குதுன்னு தெரில. ஓ, டிஃபென்ஸ் ஏற்றுதா? ஓகே ஓகே, அட்டாக் அட்டாக் போகிற எல்லாமே ஏற்றி 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 எல்லாத்துக்குமே ஏற்று. ஓகே, ஸோ நல்லா பவர் ஏற்றிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அட்டாக் போடும் வாய்ப்பு இருக்குது. லைட் ஸ்க்ரீனா? ஓகே ஓகே, என்னென்னமோ போடுங்கப்பா. ஸ்ட்ராங்கர் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம டீம். வர்மீடா? ஏன்னா ஏமல் அடிக்கிறாடே? இது இடி இடி, அந்த லெஜெண்டரி போக்கிமான் விளாட்றா அவன் தானே புதுசாக வந்திருக்கான். அவனடா என்னென்னா அடிக்கிறேன் நான், பாவண்டா. ஓகே, ஃப்ளேம் சார்ஜ் போட்டால் வேலைக்கு ஆகாது, அடித்த மாதிரியே இல்லையேங்க. டேய், எங்கடா பட்டிருக்க அட்டாக்கு? ஒரு அடி கூட போடல. ஓகே, ஸோ ஜாஜன் நம்ம நல்லா நம்ம இப்போ வந்து அட்டாக்ஸ்லாம் அடிக்க முடியுது அப்படின்றாங்க. டபுள் எஜா ஏங்க, இவன் கூட நல்லா அடிக்கிறாங்க. சே, நான் வந்து இப்போ டக்குன்னு மட்ஸைல் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் அந்த கிரவுண்ட் டைப் தான் வந்து செட் ஆகும், டிராகன் டைப்பு. ஒரு அடியிலே காலி ஆகிடும் நான் நினைக்கிறேன். வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். பிளேடு, பிஹாப்டு பிளேடு. இது ஒரு அட்டாக்கா? செம்மையாக இருக்குது. பூவா, இவ்வளோ இழுத்து போகுது பாருங்களேன். செம்மங்க, வேற லெவலில் இருக்குதுங்க அதோட. இதோட அட்டாக்கு இப்போ ஷீல்டு போக்கிமானோட அட்டாக்கு. சூப்பர், ஷீல்டாக மாறிடுச்சு. செம்மையாக இருக்குதுங்க. இதெல்லாம் கிடச்சா சூப்பராக இருக்குமே. இந்த ரெண்டு, இந்த ஸ்வாட் போக்கிமானும் அந்த இட்டர்னர்ஸ் இருக்குல்ல, அது கிடச்சிருவீங்களா? செம மாசம் இருக்குங்க. ரெண்டுமே ரொம்ப நல்ல போக்கிமானு. இப்போ அட்டாக் வைஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ரைட் 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 ரைட். இப்போ வந்து டபுள் ஹெச்ஆரே, என்னடா இது ஏங்க, என்ன இதெல்லாம் அடிக்குது? ஓகே, ஸோ இப்போ வந்து ஐஆர்ஸ் போருக்கான நேரம். ஃபஸ்ட் அட்டாக் வந்து அடிப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, ஜாசியான் அது ஃபஸ்ட் அட்டாக்கு போடு, அவ்வளோதாங்க. ஸோ ஈஸி, இதுங்களே முடிச்சிடும் போலே. நான் சும்மா நின்னாலே போதும் போலங்க, நான் வேடிக்கை பார்த்தாலே போதும் போல. இவங்களே நல்லா ஈஸியாக அடிச்சிடுறாங்க. போடு ஷீல்டு. அவ்வளோதாங்க. அது கண்ணை பாருங்களேன், செம்மையாக மாறிடுதுல, வெறி பிடிச்ச மாதிரி மாறிடுது கண். அவ்வளோதான்டா, வேறு லெவலுங்க. ரெண்டு போக்கி மூணு செம்மையாக சண்டை போடுதுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன், ஏன்னா காலங்காலமாக இருக்குது. காலி, அவ்வளோ இல்லை இல்லை, இருக்குது இருக்குது, பரவாயில்ல. ஊழ் ஊழலாம் தாங்குது. இதே என் போக்கிமானா தான் நேரம் செத்துருக்கோம், அவன் போக்கிமானால தாங்குது. ஓகே, டபுள் ஹெச் அடி, அவ்வளோதான்டா. இப்போ வந்து ஐஆர்ஸ் போருக்கு காலி ஆகினோம். எவ்வளோ போகுது? எவ்வளோ? கொஞ்சம் போதுங்க, பரவாயில்ல. சூப்பர் எஃபெக்டிவ் தான் கட்டுறான். பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம வந்து வரதா போடலாமா? புல்டோஸ் போட்டால் எல்லாருக்கும் அடி விழுவோம், எல்லாம் செத்து போயிடுவானுங்க. வேணாம், ஐஆர்ஸ் போரே போட்டு போ, நம்ம டீமை நம்மளே அடிக்கிறதா? போடு, அவ்வளோதான்டா, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஷீல்டு போக்கிமான் அடித்தா காலி. இல்லை 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 இல்லை, இன்னொரு இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்குது. ஷீல்டு போக்கிமான் அடித்தா இன்னொரு 1 HP வந்துடும் நினைக்கிறேன். கமான், அட்ரா 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 அட்ரா. அது எவ்வளோ போகுது? இன்னும் கொஞ்சம் தாங்க. அப்போ அவன் கொஞ்சம் அடி, கடைசி அடி நான் தான் அடிப்பேனா? ஜாலி ஜாலி, எங்கள் லாஸ்ட் அடி நான் தாங்க அடிப்பேன். ஓகே, அவன் இன்னும் எல்லாமே சார்ஜெலாம் பயங்கரமாக ஏற்றுதாங்க. ஸோ ஃபுல் சார்ஜ் ஏற்றிக்கிட்டது. டேய், என்னையாண்ட அடிக்கிற? அடி 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 அடி, அவன் அட்றா, அங்கே ஊழு அட்றா. என்னையாண்ட அடிக்கிற? கமான் கமான், ஒரு அடி அடித்தா போதுங்க. ஒரு அடி அடித்தா நீங்கள் கடைசி அட்டாக் நான் அடிப்பேன், அப்படியே வந்து முடிச்சிடலாம். இதை அவன் நான் அடித்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரிட்டிக்கலிட்டா? அவ்வளோதாங்க. நான் தான். ஏய், எனக்கு கொடுங்கடா. ஐயோ, அடப்பா, டபுள்யூ வந்து ஃபெயிண்ட் ஆகிடுச்சிங்க. ஐயோ, சரி பரவாயில்ல, போயிட்டு போகுது. அவ்வளோதாங்க, நான் தாங்க ஃபினிஷ் பண்ணுறேன். வேறு லெவல் இல்லை, நல்ல வேலை. எனக்கு வந்து பெருமையாக இருக்குது, நான் அடித்தது சாகிற மாதிரி இருக்கும். ஜார்ஜ் இப்போ அதை புடுறா அப்படின்றா. அது இருறா, பிடிக்கிறேன்டா பிடிக்கிறேன், கத்தாதரா. நானே பதட்டத்தில் இருக்கேன், என்ன பால் போடுறதுன்னு தெரியாமல். ப்ரீமியர் பால் போடலாமா? வேணாம்,
அல்ட்ரா பாலே போட்டுடலாம், அதான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். இதில் எப்படி போட்டாலும் அதை பிடிச்சிருவோம், பாப்பா கட்சின் மாதிரி தானே வருது, அதனால் ஈஸியாக பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அல்ட்ரா பாலா பெருசாக இருக்குது, எனக்கு இவ்வளோ பெருசுலாம் வேணாம், எனக்கு வந்து முன்னாடி வந்துச்சுலாம் அந்த ஷேப்பில் வேணும், இவ்வளோ பெருசு வச்சு நான் என்ன பண்ணுறது. அவ்வளோதாங்க மாட்டிச்சுங்க, மாட்டிச்சு ஒரே இதுலேயே, ஒரு மாயில் எத்தனைதுன்னு தெரில. எங்கே மாட்டிருணுங்க, மாட்டிரு மாட்டிரு மாட்டிரு, எனக்கு போக்கிமான் வேணும், வேண்டும் 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 வேண்டும், மாட்டிரு மாட்டிரு, கமான் 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 கமான், எஸ் கிடச்சிருச்சிங்க. வேறு லெவலுக்கு அப்படியே அப்படியே ஜாஸ்தியான பிடிச்சிட்றான், ஸ்வாட் போக்கிமான பிடிச்சிட்றா, அதுவும் நமக்கு யூஸ் ஆகும், அழகாக பிடிச்சிடலாங்க அதை. ஓகே அதே ஓடாத, ஐயோ எஸ்கேப் ஆகுதுன்னு நினைக்கிறேன், புட்றாத புட்றா, அச்சோ விட்டாங்க போலாடி, அழகாக நானாக நானாக இருந்தாலும் அதை பிடிச்சிட்டு இருப்பாங்க, ஏங்க அவன் பிடிக்காம விட்டான், டேய் பிடிச்சிருக்கலாம்டா, ஏன்டா பிடிக்கல, இப்போ அதை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் நம்ம ஃபைனல்லாம் முடித்த பிறகு தான் அந்த பிடிக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்னாச்சுன்னு தெரில பார்ப்போம். ஸோ அது பிடிக்கல, பட் ஆனால் அந்த ஒரு க்ரியேட் பண்ணாங்களா அந்த அது பேர் என்ன, இட்டர்னஸ், அதை பிடிச்சாச்சு. இங்கே என்னாச்சு, மூணு நாள் கழித்து, ஓகே 3 days லேட்டர், ஓகே நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம்னு தரலையே, ஹோட்டல்லேருந்து வரோம் ரூம்லேருந்து, ஓகேவா சுத்தினால தூங்கி முடிச்சு வர போகிறோம். சேர்மன் ரோஸ் வந்து கெட்ட வர மாறிட்டார், யாருமே இப்படி பண்ணுவார்னு தெரில, அவர் இட்டர்னஸை வந்து எழுப்பிட்டார், அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து ஹாப் வந்திருக்கான், எனக்கு தெரியல நான் வந்து நல்லா தூங்க அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினேன், எல்லாருமே வந்து என்ன நடந்துச்சுன்னா பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நம்ம ஜாஸ்தியான சாமானும் நமக்கு ஹெல்ப் பண்ணனால முடிச்சு, சரி இப்போ ஃபைனல் போதில்ல நீ அதை பற்றி கவலைப்படு, ஸோ எப்படியே சார் நீ வந்து வின் பண்ண போகிறே அதை பற்றி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம நெக்ஸ்ட் பாட்டை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த கேம்ல, இந்த கேம்லேயே பிடிச்சிருந்தா மறந்து நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், எப்படி இருக்குன்றதையும் மறந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கைஸ்.